அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஆதரவு கேட்ட சீமான், ஆதரவு தர மறுத்த அதிமுக மற்றும் தேமுதிக. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக கூட்டணி போட்டியிடவில்லை என அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியால் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த மிகப்பெரிய கட்சிகளில் ஒன்றான தேமுதிகவும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தது. எனவே அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்து விட்டது. ஆளும் கட்சியான திமுக தங்களது கட்சி வேட்பாளராக அன்னியூர் சிவா அவர்களை அறிவித்துள்ளது. பாட்டாளி மக்கள் கட்சி சி அன்புமணி என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. நாம் தமிழர் கட்சி தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட அபிநயா பொன்னிவளவன் என்பவரை வேட்பாளராக அறிவித்துள்ளது. இந்நிலையில் சமீபத்தில் தேர்தல் பரப்புரையில் செந்தமிழன் சீமான் அவர்கள் அதிமுக எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக என்ற நச்சி மரத்தை தமிழகத்தில் வேரோடு அகற்ற வேண்டும் என்றால் அதிமுகவினுடைய வாக்குகளை அக்கட்சியினுடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அபிநயா அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே அதிமுகவிற்கு ஈழப்படுகொலைக்கு பின்பு நடைபெற்ற தேர்தல்களில் திமுக கூட்டணிக்கு எதிராக நான் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்தேன் என்றும், அதன் பின்பு அதிமுக கூட்டணியில் விஜயகாந்த் அவர்கள் இணைந்து போட்டியிட்டார். விஜயகாந்த் அவர்களுக்கு அதிமுக சார்பில் 45 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருந்தது. இதில் 45 தொகுதிகளுக்கும் சென்று நான் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். விஜயகாந்த் போட்டியிட்ட தொகுதிக்கு கூட இறுதியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டேன். அப்பொழுது வெறும் அரை மணி நேரம் மட்டுமே இருந்தது. இருப்பினும் ஓடோடி சென்று அவருக்காக நான் பிரச்சாரம் மேற்கொண்டேன். இவ்வாறு தேமுதிகவிற்காக நாங்கள் கடுமையாக உழைத்துள்ளோம். இதேபோன்று இலை மலர்ந்தால்தான் ஈழம் மலரும் என்று நான் அதிமுகவிற்காகவும் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளேன். தமிழகத்தில் திமுக போன்ற கொடிய ஆட்சியாளர்கள் வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் அதிமுக தேமுதிக என்ற இருபெரும் கட்சிகள் எங்களை விக்கிரவாண்டி தொகுதியில் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதன் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், சீமான் அவர்கள் வெளிப்படையாகவே எங்களிடம் ஆதரவு கேட்டுள்ளார், அதனை வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்பதையும் வேறு எவருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை என்பதிலும் உறுதியாக இருக்கின்றோம். நாங்கள் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை. இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திமுக ஈரோடு கிழக்கு, திருமங்கலம் தொகுதி போன்றவற்றில் என்ன செய்தார்களோ அதையே இங்கும் செய்வார்கள். இங்கு எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவேதான் எங்கள் கூட்டணி கட்சியின் தலைவரான அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து நாங்கள் எங்கள் கட்சியின் நிர்வாகிகளோடு பேசி ஆலோசித்து இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளோம். இதிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை. நாங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவு அளிக்கவில்லை என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கூறிவிட்டார். இதேபோன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் அருந்தி இறந்து போன 63 பேர் மற்றும் சிகிச்சை பெற்று வரும் மக்களுக்காக தொடர்ந்து சட்டமன்றத்தில் பிரச்சனையை எழுப்ப முன்வந்தார். அப்பொழுது சட்டமன்றத்திலிருந்தே அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். இதைத் தொடர்ந்து மாவட்ட தலைநகரங்களில் போராட்டங்கள் மற்றும் உண்ணாவிரதங்கள் என தொடர்ந்து நடத்தி வருகிறார். சென்னையில் அதிமுக சார்பில் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்தவர்களுக்கு ஆதரவு கேட்டு உண்ணாவிரத போராட்டம் அதிமுகவின் சார்பில் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தேமுதிக, எஸ்டிபிஐ, புதிய தமிழக கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி போன்றவை ஆதரவு தெரிவித்திருந்தது. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி தனது மாநில பொருளாளரான ராவணன் மற்றும் 2 நிர்வாகிகளை நேரில் அனுப்பி தங்களது ஆதரவை தெரிவித்திருந்தது. இதற்கு நன்றி தெரிவித்து
உண்ணாவிரத போராட்டம் முடிந்த பின்பு பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்திருந்தார். அப்பொழுது செய்தியாளர்கள் கேட்டபொழுது, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கேட்டுள்ளார். ஆனால் நாங்கள் ஏற்கனவே எங்கள் கட்சி நிர்வாகிகளோடு பேசி இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவித்துவிட்டோம். மேலும் இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு இல்லை என்பதையும் அப்பொழுதே வெளிப்படையாக அறிவித்துவிட்டோம். எனவே இதற்கு மேல் அந்த கருத்திலிருந்து பின்வாங்க முடியாது. விக்கிரவாண்டி தொகுதியில் அதிமுக போட்டியிடாது, இதேபோன்று எந்த கட்சியையும் ஆதரிக்கவும் செய்யாது என அறிவித்திருந்தார். சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி அதிமுக போன்ற கட்சிகள் கொள்கைகள் ஒத்துள்ளதாகவும், எனவே வரும் தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோடு அதிமுக கூட்டணி வைக்குமா என்ற கேள்வியையும் செய்தியாளர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதற்கு இது பற்றி முடிவெடுக்கப்படும் என்றும், நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தனித்தே போட்டியிட்டு வருகிறது என்றும் பதிலளித்திருந்தார். மேலும் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை ஒருங்கிணைத்து எதிர்கட்சி என்ற முறையில் நீங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கலாமே, எதற்காக தனித்து போராட்டம் நடத்துகிறீர்கள் என்ற கேள்விக்கு, திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைத்தும் திமுகவிற்கு ஆதரவாகவே செயல்பட்டு வருகின்றன, எவரும் இந்த சம்பவத்தை பற்றி பேச மறுக்கிறார்கள் என்றும் பதிலளித்திருந்தார். நன்றி.